திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியில் மிகவும் பெரும் பங்காற்றிய மூத்த தலைவர் மாண்புமிகு அமரர் திரு எஸ்டிஎஸ் அவர்கள். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஒரு முறை சட்டக்கல்லூரியிலே எதிர்ப்பால் இருக்கிற கோகுலேஹால் என்ற ஒரு மண்டபத்திலே அண்ணா வந்து கலந்து உரையாற்றுகிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வழக்கறிஞர்களால் கூட்டப்பட்டிருந்த நிகழ்ச்சி. அதற்கு அண்ணா தலைமை என்றே நாங்கள் அச்சிட்டிருந்தோம். அண்ணா வந்தார். தலைமைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நாற்காலியில் நான் உட்காரவில்லை என்று சொன்னார். ஏனண்ணா என்று எல்லோரும் கேட்டோம். இல்லை இல்லை, எதிர்கால தமிழ் சமுதாயம், திராவிட சமுதாயம், மாணவ பிள்ளைகள், அவர்களை தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வர, தமிழினத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு நிகழ்வினை நாம் நடத்துகிற போது ஒரு ஒழுக்கமுள்ள அறிவுமிக்க பகுத்தறிவுமிக்க சமுதாயமாக நமது சமுதாயம் வர வேண்டும் என்ற வேட்கையோடு மாண்புமிகு தம்பி திரு எஸ்டிஎஸ் அவர்கள் துவக்கி இருக்கிற இந்த இயக்கம், இந்த அமைப்பு, இளைஞர் அமைப்பு, ஒரு பண்புள்ள ஒழுக்கமுள்ள நேர்மையான ஒருவர் இந்த நாற்காலியில் உட்கார்ந்து தலைமையேற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்று அண்ணா சொன்னார். நீங்கள் தானே எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறீர்கள் என்று அண்ணாவிடம் கூறினோம். அதற்கு இல்லை இல்லை என்று அண்ணா சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி உண்டு. தேடி தேடி பார்த்தாலும் குறையே இல்லாத ஒருவர் இந்த ஒழுக்கத்தில் தவறியிருப்பாரா, அந்த ஒழுக்கத்தில் தவறியிருப்பாரா என்று தேடி பார்த்தாலும் எந்த தவறுமே இல்லாத ஒருவர் நம் கூட்டத்தில் யார் என்று நான் எண்ணி பார்த்தேன். அண்ணா சொன்னார், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நேர்மையின் சின்னமாக, ஒழுக்கத்தினுடைய ஒரு உச்சகட்டமாக, தமிழ் பண்பை அப்படியே கடைபிடிக்கின்ற ஒரு திருவள்ளுவராக நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் யார் தெரியுமா? அவர்தான் இந்த தம்பி எஸ்டிஎஸ் என்று சொன்னார். எஸ்டிஎஸ் தான் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லி பணித்து எஸ்டிஎஸ் தலைமையிலே அந்த கூட்டம் நடந்தது. ஆலோசனை கூட்டம், எப்படி தமிழகத்திலே இளைய சமுதாயத்தை, மாணவ சமுதாயத்தை ஒரு பகுத்தறிவு சிந்தனைக்கு உட்பட்ட சமுதாயமாக, விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவுக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆர்வத்துடிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து ஆக்கப்பணிகளில் வாழ்வை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு சமுதாயமாக, செயல்படுகிற சமுதாயமாக ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது திரு எஸ்டிஎஸ் அவர்களுடைய ஆசை, வேட்கை. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி இளைய சமுதாய அமைப்புகளை, மாணவர் அமைப்புகளை, குறிப்பாக கல்லூரிகளிலே துவக்கிற பணியை சில ஆண்டுகளாக திரு எஸ்டிஎஸ் செய்து வருகிறார். மிக மிக எளிமையாக இருப்பார். அண்ணாதான் எளிமை எளிமை என்று சொல்லுவோம். அண்ணாவே சொன்னார், என்னை எளிமையானவன் எளிமையானவன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் என்னை விட எளிமையானவராக இருக்கிறார் தம்பி எஸ்டிஎஸ் என்று அண்ணா அவர்களை பாராட்டி இருக்கிறார். அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்களுடைய வாழ்க்கை அணுகுமுறையை பற்றி, சாதாரண நிலையிலேயே இருந்தார், வாழ்ந்தார், இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள்.